할렐루야. 오케이. கர்த்தருடைய பிள்ளைங்க, என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாதுகாப்பு உங்கள் மேலே வந்துடுச்சு. ஹல்லேலூயா. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வந்தாச்சு. ஹல்லேலூயா. அவர் என்றைக்கும் மாறாத தேவன், வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் என்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நான் எடுத்துக்கிற டாபிக் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் என்ன டாபிக் எடுத்துருக்கிறேன், என்ன காரியத்தை நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா, ஆராதனை. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் நிறைய காரியங்களை நீங்கள் வெளியே கேட்டிருப்பீங்க, என்னது துதி ஆராதனை, 12 மணி நேரம் ஆராதனை, நிறைய ஆராதனைகள் கேட்டிருப்பீங்க, நாமளும் சுகமளிக்கிற ஆராதனை நம்ம நடத்துகிறோம். ஆனால் உண்மையிலே ஆராதனைனா என்ன, நம்ம தேவனை ஆராதிக்கிறதுனா என்ன? ஹல்லேலூயா. ஸோ வேதத்தில் இதை எப்படியா வெளிப்படுத்துது? ஸோ ஆராதனை அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க உடனே? அநேக 95% எல்லாம் கிறிஸ்தவர்களும் ஆராதனை அப்படின்னோடனே பாடல், பாட்டு பாடி ஆராதிக்கிறது தான் தேவனை ஆராதிக்கிறது அப்படின்னு எல்லாருமே சொல்லும். சரி, வேதத்தில் ஆராதனை வீரன் அப்படின்னு சொன்னோடனே யாரை சொல்லுவீங்க உடனே? தாவீது. ஏன்னா அவர் தான் கிட்டார்லாம் வாசித்து பாட்டெல்லாம் எழுதி ராகத்தெல்லாம் அனுப்பிச்சு பாட்டெல்லாம் பாடுகிறார். அதனால் ஆராதனை வீரன் யார் அப்படின்னா வேதத்தில் நம்ம தாவீதுன்னு உடனே சொல்லிடுவோம். இன்றைக்கியா நிறைய பேர் நான் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் என்னென்னு, இன்றைக்கெல்லாம் ஆராதனை சரியில்லை, ஆராதனையை வந்து ஜிக் ஜிங் லைட்டை போடுறாங்க, ஜிக் ஜிங் லைட்டை போடுறாங்க, புகை போடுறாங்க, கிட்டாரை வாசிக்கிறாங்க, கீபோர்டு வாசிக்கிறாங்க, இதெல்லாம் வாசனை கச்சா முச்சானே ஏதோ ஆராதனை பண்ணுறாங்க, ஆராதனை சரியில்லை இந்த வாட்டியெல்லாம் இப்போ இன்றைக்கி இனி வருகிற நாட்களில் அப்படின்றாங்க. நான் அதை உட்காந்து யோசிக்கும் போது, ஆராதனை நடத்துகிறவங்க பிரச்சனை இல்லை, ஆராதனையை கவனிக்கிறவங்க தான் பிரச்சனை. அவங்க என்ன மைண்ட் செட்டில் உட்கார்றாங்களோ அதனால தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆராதனை இப்படி தான் இருக்கணும்னு அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருந்ததுனால ஊழியர்கள் செய்கிற ஆராதனையை என்ன பண்ணுறாங்க, குறை சொல்கிறாங்க. அப்போது ஆராதனைனா என்ன அப்படின்னா, ஆராதனைனா நம்ம பாடுகிற பாட்டு மட்டும் இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் கரத்தை பிடிச்சி சொல்லுங்கள், ஆராதனைனா நம்ம பாடுற பாட்டு மட்டும் இல்லை. நான் சொல்கிறத நல்லா கவனிக்கணும், ஆராதனைனா பாட்டு இல்லைன்னு நான் சொல்லலை, ஆராதனைனா பாட்டு மட்டும் இல்லை. அப்போது ஆராதனைன்றது பெரிய பகுதி, அதில் ஒரு பகுதி தான் என்னது, பாட்டு பாடுறது. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆராதனைனாலே பாட்டு தான். அன்னைக்கு கிறிஸ்துவில் நம்ம நினச்சி கொண்டு இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே, ஆராதனை சரியில்லை பிரதர், அந்த பாட்டு சரியில்லை பிரதர், அவர் சரியாக பாடலை பிரதர், இப்படி பிரதர், அப்படி பிரதர். அப்போது ஆராதனைன்றது பாட்டு மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய பகுதி. அந்த பகுதியில் ஒரு பகுதி தான் பாடல். ஆராதனைன்ற ஒரு பெரிய பகுதியில் 1% தான் பாடல் பாடுறது. இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, கடைக்கு போயிட்டு ஏன்பா சாப்பாடு கொடுப்பா அப்படின்றீங்க, ஒரு கடையில் போய் சாப்பாடு வாங்குறீங்க, 100 ரூபா ஒரு சாப்பாடு ஒரு மீல்ஸ்னு வச்சுங்க, போயிட்டு ஒரு மீல்ஸ் கொடுப்பா அப்படின்றீங்க, சாப்பாடு கொடுங்க அப்படின்னோடனே அவன் நேராக வந்து சாப்பாடு போட்டு போயிடுறான், சாம்பார் வரவே இல்லை, 10 நிமிஷம் ஆச்சு. அப்புறம் அவனை கூப்பிட்டு என்ன சொல்லுவீங்க, டேய் சாம்பார் எங்கே பண்ண? உடனே அவங்களுக்குள்ள பார்த்து, நீ சாப்பாடு தானே கேட்டேன், சாப்பாடு போட்டேன், சாம்பார் வேணுமா, எத்தனை வரேன் அப்படின்னு வந்து சாம்பார் ஊற்றணும். சாம்பார் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே வைக்கல, என்னடா 100 ரூபா சாப்பாடு வாங்குறான், இந்த பொரியல் அந்த பொரியல் அது இதுன்னு எல்லாத்தையும் வைப்பான்னு பார்த்தா ஒன்றுமே வைக்கலையே, பொரியலை காணோம், ஊருக்காய் காணோம், அப்பளம் காணோம். உடனே அவனை கூப்பிட்டு, எங்கடா பொரியல் எங்கே, அப்பளம் எங்கே, ஊருக்காய் எங்கே? உடனே அவங்க என்ன சொன்னாங்க, நான் என்ன கேட்டேன், சாப்பாடு கேட்டேன், சாப்பாடு கொடுத்துட்டேன், அடுத்தது என்ன கேட்டேன், சாம்பார் கேட்டேன், சாம்பார் ஊற்றிட்டேன், பொரியல் வேணுமா, எடுத்துன்னு வரேன் அப்படின்ட்டு போய் பொரியல் எடுத்துன்னு. இந்த மாதிரி எங்கேயாவது ஹோட்டலில் நடத்துறதை பார்த்துக்கிட்டீங்களா, சாப்பாடுன்னு கேட்டால் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது தான் சாப்பாடு, அதுக்கு தான் நம்ம காசு காட்டும். நீ கேட்டதுக்காக நான் ஒன்று ஒன்றா எடுத்துன்னு வரேன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா பாடல் பாடுறது தான் ஆராதனைன்னா நீங்கள் வெறும் சாப்பாடை சாப்பிட்ணுங்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னும் நீங்கள் பொரியலை பார்க்கல,
இன்னும் சாம்பாரை பார்க்கல, கார குழம்பை பார்க்கல. ஏன்டா நீ வேற பசியை கிளப்புற, பசியில் வந்து உக்காந்துக்கிறேன், இன்னத்துக்கு கார குழம்பு சாம்பார். அல்லேலூயா. அப்போ ஆராதனைன்றது அந்த ஃபுல் மீல்ஸ், பொரியல், காரக்குழம்பு, ரசம், மோர், சாம்பார், சாதம், இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது? ஆராதனை. சாப்பாடு இல்லை, இதெல்லாம் சேர்ந்து தான் ஆராதனை. ஆனால் நம்ம சாப்பாடு மட்டும் வச்சுட்டு, பாடல் மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுகிறோம்? இதுதான் ஆராதனை நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை இல்லை, அப்படின்னா யாருமே பாட தெரியாதவங்களாம் எப்படி ஆராதனை பண்ணுவீங்க? பாட்டு தெரிஞ்சுக்க மட்டும் தான் அப்போ ஆராதனை பண்ணணும். ஆராதனைன்னா வெறும் பாட்டுனா, பாட தெரிஞ்சுக்க மட்டும்தான் ஆராதனை நடத்த முடியும். ஆனால் தேவன் சொல்கிறார் எல்லாருமே ஆராதனை செய்யணும்னு. எப்படி ஆராதிக்க முடியும்? அப்போது ஆராதனையில் ஒரு பகுதி தான் பாடல் பாடுகிறது. அல்லேலூயா. ஸோ இது நல்லா இதயத்தில் பார்த்தீங்க, அப்போ தான் நீங்கள் தேவனை புரிந்து கொள்ள முடியும். ஆராதனைனா என்னன்றதை புரிந்து கொள்ள முடியும். அப்போது ஒரு ஆராதனையில் முழுமை ஒரு காரியம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் ஆராதனை நினச்சிட்டு இருந்தாலும் அது ஆராதனை. அப்போ பாடல் மட்டும்தான் ஆராதனை கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரியாணி தெரியும்? என்ன கேள்வியை கேட்ட பார்த்தியா நீ? வெள்ளூரில் இருந்துக்கினே இது தெரியுமான்னு வேறு கேட்குறேன். அப்போது நம்ம வெள்ளூருக்கு ஃபேமஸான ஒரு டிஷ் என்னது? பிரியாணி. பிரியாணின்னு போய் சவுத்து சைடில் போய் சொன்னாலும் தெரியும், மெட்ராஸில் போய் சொன்னாலும் தெரியும், எந்த ஊரில் தமிழ்நாட்டில் போய் சொல்லி பிரியாணி எங்கேப்பா ஃபேமஸ்னால் உடனே என்ன சொல்லுவாங்க? ஆம்பூர் பிரியாணி, அதாவது வெள்ளூர் பிரியாணி. வெள்ளூர் தான் ஃபேமஸ் பிரியாணி. நம்மளும் அதுதான் தெரியும், வெள்ளூர் தான் ஃபேமஸ். ஆனால் உண்மையிலே பிரியாணி வெள்ளூரில் உருவானதல்ல, தமிழ்நாட்டில் உருவானதல்ல. ஹிஸ்ட்ரி பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணி உருவான இடம் நார்த்து சைடில், நார்த் ஈஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்த சைடில் பல வருஷங்களுக்கு முன்பாக முஸ்லீம்கள் வந்து ஆட்சி செய்யும் போது, முஸ்லீம் ராஜாக்கள் இருக்கும்பொழுது, அந்த முஸ்லீம் ராஜாக்களுக்கு அந்த குடும்பத்துக்கே சமையல் செய்யும்படியாக ஒரு குடும்பம் அந்த அரண்மனை உள்ளே இருப்பாங்க. அவங்க தான் அந்த ராஜ குடும்பத்துக்கு சமையல் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வித விதமாக. அதில் ராஜ குடும்பத்துக்கு செஞ்ச ஒரு டிஷ்ஷு பேர் தான் பிரியாணி. அவங்க அந்த மசாலா அந்த டெக்னிக்கெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க, வெளியே யாருக்கும் தெரியாது, ராஜ குடும்பத்துக்கு மட்டும்தான், அதுவும் அந்த சமையல் செய்கிற அந்த குடும்பத்துக்கு மட்டும் தெரியும். அவங்க அவங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி தருவாங்க, அடுத்து அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி தருவாங்க. அப்படி ராஜாக்களுக்கு சமைச்ச அந்த பிரியாணி தான் ஒரு நாள் அப்படியே வெளியே லீக் அவுட் ஆகி அப்படியே வெளியே வந்து பல வருஷங்கள் கழித்து இன்றைக்கி நம்ம ஃபேமஸ் ஆகிட்டுக்கிறோம். நம்மளோட மசாலாலாம் போட்டு இங்கே ஃபேமஸ் ஆகிட்டோம் பிரியாணின்னு. அப்போது ஒரிஜினல் பிரியாணி எங்கே? நார்த்து சைடில் உருவாக்கப்படுறது தான் பிரியாணி. ஆனால் நம்ம இங்கே பேர் வாங்கிட்டோம். அப்போ இது பிரியாணியா? இது பிரியாணி தான். அப்போ அது பிரியாணியா? அதுதான் ஒரிஜினல் பிரியாணி. அப்போ இதுவும் பிரியாணி, அதுவும் பிரியாணி. இது பிரியாணி தான், நாம் இது தான் ஃபேமஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரிஜினல் இது கிடையாது, அங்கே செய்கிற பிரியாணி தான். அல்லேலூயா. பிரியாணிக்கு மட்டும் அல்லேலூயா வருது. அப்போ நம்ம இவ்வளோ நாள் ஆராதனை என்பது பாடல் நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் அதுதான் ஆராதனை. ஆனாலும் ஒரிஜினல்னு ஒன்று இருக்குது, ஆராதனை முழுமைன்னு ஒன்று இருக்குது, உண்மைன்னு ஒன்று இருக்குது, அது என்றைக்கும் மாறாது. அல்லேலூயா. இன்றைக்கி நாம் அதை தான் தெரிந்து கொள்ள போகிறோம். அப்போ ஆராதனைனா என்ன? அதை செய்கிறது மூலிமா நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனமானது? தேவனை ஆராதிக்கிறது மூலிமா என்ன நம்மளுக்கு பிரயோஜனம்? நம்மளோட வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்ற காரியத்தை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி ஆராதனை வீரன் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? உடனே தாவீதை சொல்லுவீங்க. ஆராதனை வீரன் ஒன்று தாவீதுன்னு சொல்லுவீங்க. ஏன்னா அவன் பாட்டு பாடியிருக்கிறான், சங்கீதங்களை எழுதியிருக்கிறான், அதனால் தாவீது ஆராதனை வீரன். ஆனால் இன்னொரு இடத்துல பாட்டு எழுதுறதுக்கான எந்த அறிகுறியும் கிடையாது, பாட்டு பாடுறதுக்கான எந்த அறிகுறியும் கிடையாது. அவர் பாட்டு பாடினாரா என்னான்னு கூட தெரியாது. ஆனால் அவர் அடிமையாக கொண்டு போகப்படுகிறாரு, எங்கள் பாபிலோன் தேசத்துக்கு அவர் அடிமையாக கொண்டு போகப்படுகிறாரு. அவர் செய்யாத ஒரு தவறுக்காக அவர் பிடிச்சி என்ன பண்ணுறாங்க? சிங்க கெபியில் போடுறாங்க. நீ சாகு அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்ணுறாங்க? சிங்க கெபியில் போடுறாங்க. போட்டவொடனே யார் அது? தானியல். தானியல் என்ன பண்ணுறான்? மூன்று வேளை ஜெபிச்சதுக்காக அவனை என்ன பண்ணுறாங்க? பிடிச்சிட்டு வந்து சிங்க கெபியில் போடுறாங்க. அப்போது அந்த ராஜா ஒருத்தர் ஓடி வந்து அடுத்த நாள்
தானியல் இருக்கிறானா என்னன்னு தெரியல, அவன் செத்துறானா என்னன்னு தெரியல, சிங்கங்கள்லாம் கடிச்சு போட்டுச்சு என்ன தெரியலையே, நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா தரியு ராஜா என்ன பண்ணுறா கொடுக்குன்னு ஓடி போகிறான். ஓடி போயிட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், என்ன சொல்கிறான் அது படிக்கலாம். தானியல் 6:20 20 ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஹல்லேலூயா. தானியேலை பார்த்து என்ன கேட்கிறாரு அந்த ராஜா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. தானியேல் எந்த இடத்துல தேவனை இடைவிடாமல் ஆராதிச்சார்? தானியேல் ஆராதிச்சாரா? அதாவது நீங்கள் இன்னும் அவர் பாட்டு பாடினாரா அப்படின்னே யோசித்துன்னு, அதனால தான் உங்களுக்கு இந்த டவுட். அவர் எங்கே பாட்டு பாடினாரு, எங்கே பாட்டு எழுதினார்? அந்த ராஜா தானியேலை பார்த்து கேட்குறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? ஹல்லேலூயா. அப்போ தானியேல் தேவனை ஆராதிச்சிருக்கிறாரு. நாம் நினச்சிட்ருக்கிறோம் தாவீது தான் தேவனை ஆராதிச்சார்னு, ஆனால் பாட்டே பாட தெரியாத பாட்டே எழுதாத ஒருத்தர் தேவனை ஆராதிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ அந்த காரியத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். அப்போ அது என்ன, தானியேல் தேவனை ஆராதிக்கிறாருனா அப்போ அந்த காரியம் என்ன? இடைவிடாமல் எப்படி தேவனை ஆராதிக்க முடியும்? ஏன்பா ஒரு மணி நேரம் கூட்டம் நடத்துகிற, சரி ஒரு மணி நேரத்தில் கூட்டத்தில் ஆராதிக்கலாம், நாங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் ஆராதிங்க அப்படின்னா எப்படி போய் ஆராதிக்கிறது? நான் கிட்டார் எடுத்துன்னு போயிட்டு வீட்டெல்லாம் உட்காந்துட்டு எந்த வேலையும் செய்யாமல் சாப்பிடாமல் கிட்டார் எடுத்துகிட்டு நான் பாட்டு வாசிக்கிட்டே இருந்தால் அன்பு கூறுவேன். 8 மணி நேரம் வேலை செய்யணும், நான் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ இப்போ நீங்களாம் வேலை செய்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் வேலை ஸ்தலத்தில் போய் கிட்டாரை வச்சுக்கிட்டு அன்பு கூறுவேன் நடு இடத்துல உட்காந்து பாடினிருந்தீங்கன்னா, ஏன்பா எதுக்கு வந்துக்கிறேன் நீ, நான் இடைவிடாமல் என் தேவனை ஆராதிக்கிறேன் எல்லா தூரம் போங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நம்ம வேலை ஸ்தலத்தில் எப்படி இடைவிடாமல் ஆராதிக்க முடியும்? கடைக்கு போகிறீங்க, ஒரு ஷாப்பிங்கு போகிறீங்க, நீங்கள் போய் அங்கே போய் காய்கறியை வாங்கணும், ஷாப்பிங் பண்ணோம், மஹாலுக்கு போகணும், அங்கே போயிட்டு உடனே கிட்டார் எடுத்து வச்சுக்கினேன் அன்புக்கு ஊறுவேன் அப்படின்னா பிச்சை போட்டு போயிடு. எப்படி இடைவிடாமல் ஆராதிக்கிறது அப்படின்னா, இன்னும் நீங்கள் பாடலை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இடைவிடாமல் ஆராதிக்கிறதுனா பாடல் பாடுகிறது மாத்திரம் இல்லை, ஆராதனை என்பது வாழ்க்கை. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் தேவனை ஆராதிக்கணும். பக்கத்தில் கரத்தை பிடிச்சி சொல்லுங்கள், ஆராதனை என்பது பாடல் பாடுகிறது மாத்திரம் இல்லை, வாழ்க்கையில் தேவனை ஆராதிக்கிறது. ஹல்லேலூயா. தூங்குறங்களா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ கூட ஒரு 3 பேர் இருப்பாங்க, அதுவும் தூங்கிட்டே சொல்கிறாங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸோ இடைவிடாமல் ஆராதிக்கிறதுனா வாழ்க்கையில் தேவனை ஆராதிக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளோட வாழ்க்கையில் தேவனை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ரோமர் 12:1 சொல்லுது, படிக்கலாம். ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. நாம் செய்கிற ஆராதனை புத்தி உள்ளதாக இருக்கணுமா? பேதுரு சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் நாம் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை புத்தி உள்ளதாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஏனோ தானே ஆராதிக்கிறவர்கள் அல்ல, நம்ம தேவனை உண்மையாக ஆராதிக்கணும், ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்கணுமா? ஹல்லேலூயா. அப்போ தானியேல் இடைவிடாமல் ஆராதிச்சானா, அவன் எப்படி ஆராதிச்சிருப்பான்? அவனோட வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? எப்படி தானியேலை தேவன் உயர்த்தினார்? தானியேல் வந்து எருசலேம் தேசத்தில் இருக்கும்பொழுது
அந்த இடத்துல பாபிலோன் தேசத்தார்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, வார் பண்ணி அவனை பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போது இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற அநேக வாலிபர்களை கொண்டு போகிறாங்க, அடிமையாக பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற ஈரான், ஈராக் அந்த தேசம்தான் பாபிலோன் சொல்லப்படுது. அந்த இடத்துக்கு அவங்களை அடிமையாக கொண்டு போகிறாங்க. அவங்க அடிமையாக அந்த இடத்துக்கு போகிறாங்க, அநேக யூதர்கள் போகிறாங்க. அதில் தானியலும் இருக்கிறாப்புல, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத், நெகவும் அவங்களும் இருக்கிறாங்க, நான்கு வாலிபர்களும். மற்ற யூதர்களும் அடிமையாக அங்கே கொண்டு போக போகிறாங்க. அப்போது ராஜா சொல்கிறாரு, இவங்களாம் அந்த தேசத்தில் பிடிச்சி அடிமையாக கொண்டு வந்திருக்கீங்கள, இவங்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுக்கணும், நல்ல சாப்பாடு, ராஜ சாப்பாடை இவங்களுக்கு கொடுக்கணும், நான் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் இவங்களுக்கு கொடுத்து இவங்களை நல்லா புஷ்டியாகணும், இவங்க நல்லா ஹெல்த்தியாகணும். பத்து நாள் உனக்கு டைம் தரேன்னு ஒருத்தரை நியமித்து அவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, போங்க இவங்களுக்குலாம் இந்த அடிமைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் மட்டும் இந்த அடிமையாக இருந்தீங்கன்னு வச்சிங்க, உங்களை கூட்டின்னு போய் ராஜ சாப்பாடு கொடுக்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவோம். நானாக இருந்தால் டேக் சில போய் உக்காந்துருவேன் உள்ளே, எப்பா சாமி இவ்வளோ நாளாக பட்டி பசனியமாக பசியாக எங்களை வச்சுன்னுட்டு ரெண்டு நாளாக எங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இப்போ ராஜா சாப்பாடை போடுறாங்கப்பா, கிரில் சிக்கனை போடுறாங்க, இந்த தந்தூரியை போடுறாங்க, உற்ற முடியுமா அதை சாப்பிட்றான்னு அடிச்சு தள்ளுவோம். ஆனால் அந்த அடிமையாக கொண்டு போகப்பட்டவங்களுக்கு இந்த சாப்பாடை வைக்கிறாங்க. அப்போ தானியல் என்ன சொல்கிறான் பார்க்கலாம். தானியல் முதலாம் அதிகாரம் 8 வசனம். ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஹலேலூயா. தானியல் சொல்றான் என்னன்னு, இந்த சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட்டா தீட்டு, தேவன் சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் சாப்பிட்டா தீட்டாயிடும் அப்படின்னு சொல்லி, அதனால நான் இதை சாப்பிட மாட்டேன், இது எனக்கு விலக்கிடுங்க அப்படின்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஜெயிலில் இருக்கிறாருன்னு வச்சுங்க, ஜெயிலில் திடீர்னு டெய்லி என்ன சாப்பாடு போடுவாங்க ஜெயிலில்? களி. ஓ, நிறைய பேர் போயிட்டு வந்தீங்களா? நான் உடனே சொல்கிறேன், கேள்விப்பட்டது தான், நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டது தான், களி, கஞ்சி, கூழ் இதுதான் கொடுப்பாங்க ஜெயிலில். இந்த களி, கஞ்சி, கூழ் இதெல்லாம் கொடுத்துன்னுக்குறாங்க. திடீர்னு ஒரு நாள் 10 நாளைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பிரியாணி பா, சாப்பாடு பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா சூடாகிடும், உடம்பு சரியில்லாமல் போயிடும், எனக்கு வானா அப்படின்னு சொல்லுவீங்களா? முதலாளாம் என்ன பண்ணுவோம்? முதல்ல சாப்பிடுவோம், அந்த சாப்பாடை எடுத்து முதல்ல என்ன பண்ணுவோம், எனக்கு வேணும் அந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம். ஆனால் இங்கே அடிமையாக அந்த தானியில் கொண்டு போகப்படுகிறாரு, அடிமையாக அந்த தேசத்தில் இருக்கிறாரு. தேவன் அவர் சொல்கிறாரு, என் தேவனுக்கு இதெல்லாம் தீட்டு, இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு ஒத்து வராது, என் தேவன் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி, அதனால் எனக்கு விளக்கிடுங்க. இதுதான் வாழ்க்கையில் நடக்கிற ஆராதனை. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா, இதை செஞ்சால் என் தேவன் விரும்ப மாட்டார், இந்த காரியத்தை நான் பேசினா என் தேவன் விரும்ப மாட்டார், இந்த காரியத்தை நான் செஞ்சால் என் தேவன் விரும்ப மாட்டார், என்றைக்காவது உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா? ஹல்லேலூயா. அப்படி செஞ்சுருந்தீங்கன்னா அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. அந்த இடத்துல அந்த அதிகாரின் இடத்துல தானியல் சொல்கிறாப்புல, இந்த சாப்பாடை எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்போ அந்த அதிகாரி என்ன பண்ணுவார், ஏன்பா ஏன் தலை போயிடும்பா, நீங்கள்லாம் ஒழுங்காக சாப்பிட்டு 10 நாள் கழித்து ராஜா வந்து பார்க்கும்போது நீங்கள் புஷ்டியாக இருந்தால் தான் அவர் என்ன விட்டு வைப்பார், இல்லைனா என்ன கொண்டு போட்டுருவார், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி ராஜா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் தானியல் ஒருவேளை அவன் சாப்பிட்டு இருந்தானா அங்கே ஒன்றும் நடந்திருக்காது, சாதாரணமாக எல்லாம் முடிஞ்சிருக்கும். அவன் வேண்டான்னு சொன்னதுனால அடுத்த வசனம் பாருங்கள், 9வது வசனம் படிக்கலாம். தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கும் கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. அந்த அதிகாரின் இடத்துல தேவன் தானியலுக்கு தயவும் கிருபையும் கிடைக்கும்படி செய்தார். தானியல் இது சொன்னோடனே அதிகாரி, ஆ சரி சரிப்பா அப்படின்னு அந்த தயவு கிடைக்கும்படியா, தானியல் சொல்கிறதுக்கெல்லாம் இவன் கீழ்படியும்படியா அந்த அதிகாரின் கண்கள் இடத்துல தேவன் கிருபை பாராட்டினாராம். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனை ஆராதிச்சிங்கன்னா, உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் தேவனை ஆராதிச்சிங்கன்னா, உங்களுடைய அதிகாரியின் கண்களில் தேவன் தயவு பாராட்டுவார். ஹல்லேலூயா. இல்லை அவங்க எது நீ எதுக்கு தான் சாப்பிடுவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் போய் பேசுகிறதா, நாங்கள் சரளமாக பேசுவோம்,
வேலை செய்கிறது லஞ்சம் கொடுக்குறதுனா ஆடா நாங்கள் கொடுப்போம், அதெல்லாம் ஒன்று இப்போ கிறிஸ்துவங்களா, அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒன்று இல்லை, லஞ்சம் கொடுக்குறதுலாம் கொடுப்போம், நாங்கள் எப்படி ஒன்றா வாழும் அப்படின்னு உலகத்தோடு நீங்கள் ஒத்து வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தயவு கிடைக்காது, அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்காது. நீங்கள் உண்மையாக தேவனை உங்களோட வாழ்க்கையில், உங்களோட வேலை ஸ்தலத்தில், உங்களோட படிப்பின் காரியத்தில் நீங்கள் ஆராதிச்சிங்கன்னா அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்கும். அல்லேலூயா. அவன் ஆராதிச்சதுனால தான் தயவு கிடைச்சிது, இல்லைன்னா தயவு கிடைச்சிருக்காது. அல்லேலூயா. அப்போ சொல்கிறான், நீங்கள் பத்து நாள் கழித்து என்னை கம்பேர் பண்ணி பாருங்கள், நாங்கள் எனக்கு வெறும் சாதாரண வெஜிடபிளே கொடுங்க, அந்த சாதமே கொடுங்க, ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது, நீங்கள் சாதாரண சாப்பாடே கொடுங்க, நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் போகிறோம், பத்து நாள் கழித்து நீங்கள் எங்களை கம்பேர் பண்ணி பாருங்கள் மற்ற வாலிபர்களுக்கும் எங்களுக்கும் நாங்கள் எப்படி இருக்கிறோம்னு. பத்து நாள் கழித்து கம்பேர் பண்ணுறாங்க, மற்ற வாலிபர்களை காட்டிலும் இவருக புஷ்டியாக இருந்தாங்களாம், பலமாக இருந்தாங்களாம். அல்லேலூயா. அப்போ சாப்பாடு தான் அவங்கள புஷ்டியாக மாற்றுதா, இல்லை தேவன் புஷ்டியாக மாற்றுறாரா? அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில் பணம் தான் உங்களை பாதுகாக்குதா, உங்களுடைய அதிகாரிக்கு தான் உங்களை பாதுகாக்கிறாங்களா, உங்கள் உறவினர்கள் தான் உங்களை பாதுகாக்கிறாங்களா, உங்களை சொத்து சுகம் தான் உங்களை பாதுகாக்குதா? அதெல்லாம் இருந்தாலும் யார் உங்களை பாதுகாக்கிறது? கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில் தேவனை ஆராதிச்சு பாருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் மாறுதலாகி முடியும். அல்லேலூயா. அந்த ராஜா ஓடி போய் கேட்குறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரான்னு. அல்லேலூயா. ராஜா பார்த்துருக்குறான் தானியல் கிட்ட என்னன்னு, தானியல் ஆராதிக்கிறத, அதாவது உக்காந்துட்டு கிட்டார் வாசிக்கிறது இல்லை, தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறது. ஒருவேளை ராஜா வந்து ஒரு சூழ்நிலை சொல்லியிருக்கலாம், ஏன்பா திருட்டு கணக்கு எழுது, திருட்டு கணக்கு எழுதுனா தான் நம்ம பழைக்க முடியும், நான் தான் ராஜா, நானே ராஜா, நீ பெரிய அதிகாரியாக இருக்கிற, ஒரு திருட்டு கணக்கு எழுது பரவாயில்ல, நீயும் கொஞ்சம் சம்பாதிச்சுக்கோ, நானும் கொஞ்சம் சம்பாதிச்சுக்கிறேன் உடனே தானியல் சொல்லியிருப்பான், இல்லை இல்லை நான் உண்மையாக இருப்பேன், நான் அடிமையாக இருந்தாலும் நான் உண்மையாக இருப்பேன், என் ராஜா புறஜாதியாக இருந்தாலும் நான் உண்மையாக இருப்பேன், நான் உண்மையான கணக்கு தான் எதுவேன், உண்மையாக இருப்பேன். இந்த ஆராதனையை ராஜா பார்த்துருக்குறான், என்னப்பா அவன் சம்பாதிச்சிக்கணும்னு சொன்னால் கூட அவன் எதுவும் செய்ய மாட்டேன்றான், எதுவும் லஞ்சம் வாங்க மாட்டேன்றான், கணக்கு தப்பாக எழுத மாட்டேன்றான், உண்மையாக எழுதுறான். இந்த ஆராதனையை பார்த்ததுனால தான் ராஜா ஓடி வந்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரான், ஆனால் தேவன் தப்புவித்தார். அல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில் உண்மையாக நம்ம தேவனை ஆராதிச்சோம்னா தேவன் நம்மளை தப்புவிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறார். அந்த இடத்துல அவங்க கேட்குறான், நீங்கள் வேணால் என்னை கம்பேர் பண்ணி பாருங்கள், மற்ற வாலிபர்களையும் என்னையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், யார் புஷ்டியாக இருக்கிறோன்னு. அல்லேலூயா. ஆனால் தேவன் இவர்களை தான் புஷ்டியாக மாற்றினார். மனுஷனோட பார்வையில் நிறைய நம்மளோட கிறிஸ்துவனோட வாழ்க்கையிலே ஏன் நிம்மதி இல்லாமல் இருக்குது தெரியுமா? நிறைய பேர் கிறிஸ்துவனோட வாழ்க்கையில், கர்த்தருடைய பிள்ளைங்களோட வாழ்க்கையில் ஏன் நிம்மதி இல்லாமல் இருக்குது தெரியுமா? சில நேரத்தில் சோர்வு வந்தது தெரியுமா? ஏன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணுறதுனாலே, மற்றவங்கள பார்க்குறதுனாலே நம்மளுக்கு சோர்வு, ஐயோ அவனை போல் நான் இல்லையே, அவங்கள போல் நான் வீடு கட்டலையே, அவங்கள போல் நான் ஆசீர்வாதமாக இல்லையே, அவங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் மாதிரி எனக்கு கிடைக்கலையேன்னு மற்றவங்களை கம்பேர் பண்ணுறதுனாலே நம்மளுடைய சமாதானம் கம்மியாகிடுது. அல்லேலூயா. ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா, அப்போது அந்த ஒய்ஃப் எப்போவுமே அந்த ஹஸ்பண்டை திட்டிக்கிட்டே இருக்குமா. ஒரு நாள் வண்டியில் போகும்போது, ஒருத்தர் கடையில் போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது, வண்டியில் உட்காரும் போது அவர் பார்க்காம டக்குன்னு வண்டி எடுத்துட்டாரான். இந்த அம்மா உட்காரவே இல்லையா, உடனே கத்த ஆரம்பிச்சிச்சான், ஏங்க பின்னாடி நான் உட்காரேன்னா இல்லையான்னு பார்க்கறது இல்லையா, புர்ருன்னு உடனே வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, ஆ நான் இருக்கணுமா வேணாவா, எப்போவுமே உங்ககிட்ட இதுதான் பிரச்சனை, நான் எது சொன்னாலும் கேட்குறதில்ல, பின்னால் நான் உட்காரும் போது பார்க்கணும்ல, அதுக்குள்ளே ஏன் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னு இதை பேசி திட்டி கொண்டு இருக்கும்போதே, பக்கத்தில் திடீர்னு இன்னொருத்தில் ஒரு கார் ஒன்று நின்றுட்டு இருந்துச்சான். அந்த காரில் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் அந்த ஹஸ்பண்ட் குடுக்குடுன்னு ஓடி வந்து கார் டோரை திறந்து விட்டாராம். மெதுவாக குடுக்குடுன்னு ஓடி வந்து கார் டோரை திறந்து விட்டு அவங்க ஒய்ஃப் வந்தாங்களாம். ஒய்ஃப் வந்து உள்ளே உட்காந்தாங்களாம் கார் உள்ளே. இவர் மெதுவாக பதுமா உள்ளே உட்காந்துக்குமா அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு கதவு சாத்திட்டு இவர் குடுக்குன்னு ஓடி அந்த பக்கம் போய் கதவு திறந்து கார் ஓட்டுன்னு வந்தாராம். உடனே இந்த ஒய்ஃப் பாருங்க, அவர் தான் கணவர், நீங்களும் இருக்கிறீங்களே, உக்காரத்துக்கு முன்னாடி புர்னு வண்டி எடுக்கிறீங்க, அதுக்குள்ளே அவர் பாருங்க எவ்வளோ பவ்யமாக வந்து கதவு திறந்து விட்டு போய் போகிறாரு அப்படின்னு. உடனே அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாரான், ஏம்மா நேற்று நடந்த கதை உனக்கு தெரியாது, நேற்று அந்த அம்மா என்ன பண்ணிச்சு தெரியுமா, காரு டோரை திறக்கிறேன்னு காரு டோரை வச்சு வேகமாக பிடிச்சி இழுத்துது பாரு, ஹேண்டில் கையோடு பிச்சுன்னு வந்துச்சு, நேற்று தான் அவர் 1000 ரூபா செலவு பண்ணி அந்த ஹேண்டில் போட்டுக்கிறாரு, மறுபடியும் எங்கே அந்த அம்மா அந்த ஹேண்டில் பிச்சிட போதோன்னு ஓடி வந்து அவரே திறந்து விட்டு உட்கார வைக்கிறாருமா உள்ள, இது நேற்று நடந்த கதை எனக்கு தெரியும்,
நிறைய பேர் நம்ம அடுத்தவங்களோட வாழ்க்கையை பார்க்கறதுனால தான் நம்மளுடைய சமாதானமே குறைஞ்சி போகுது. ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார், முதல்ல அதை விசுவாசிங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் கருத்தை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை ஆசீர்வாதமாக தான் வச்சிருக்கிறார், மற்றவங்களை பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் கடந்து வந்த பாதையை யோசித்து பாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக தான் வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அடுத்தவங்களை பார்த்தனாலே நிம்மதி போயிடும். அடுத்தவங்களோட வாழ்க்கையை பார்த்தாலே அடுத்த நிமிஷம் நீங்கள் தேவனை ஆராதிக்க, நான் என்னத்தை சுகத்தை கண்டேன், எனக்கு என்ன இருக்குது உடனே சொல்லிடுவேன். ஹல்லேலூயா. நாம் அப்படி செய்கிறவர்கள் நான் அடிக்கடிக்கு சொல்கிறேன், எப்படி மாறுகிறேன்னு கேட்டால் உடனே என்ன சொல்லணும், நாசமாக போயிட்டேன். எப்படிமா இருக்கிறேன்னா நல்லா இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. மற்றவர்கள் வேணா உங்களை குறை சொல்லலாம், மற்றவர்கள் வேணா உங்களை தூஷிக்கலாம், மற்றவர்கள் வேணா ஏன் இது ஆச்சு, இது எப்படி ஆச்சு, நீ செஞ்ச பாவத்தினால தான் இது, நீ செஞ்ச தவறுனால தான் இதுன்னு அன்னைக்கு குற்றப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறேன்னா நான் கடந்து வந்து அற்புதத்தை செய்வேன். ஹல்லேலூயா. நான் உன்னை உயர்த்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், நீ ஏன் மற்றவங்கள பார்க்குற. ஹல்லேலூயா. நம்ம மற்றவங்கள பார்க்க வேண்டாம், நம்மளுடைய வாழ்க்கை நம்ம பார்த்துக்கொண்டு அடுத்த அடியில் நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து போவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, தானியில் போல் என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. வேறு எப்படிலாம் தேவன் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஆராதிக்கலாம், பெரிய விஷயத்தில் நம்மளோட வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை விரும்புகிறார், சில காரியங்களை விரும்புகிறாருன்றதே நம்ம உணராமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் என் தேவனை ஆராதிச்சு பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், ஒவ்வொரு செகண்டும் தேவனை உண்மையாக ஆராதிச்சு பாருங்கள், நிச்சயமாக அவர் விடுதலை பண்ணுவார். ஹல்லேலூயா. இங்கே பாடல் பாடுகிற போது மட்டும் நீங்கள் தேவனை ஆராதிச்சிங்கன்னா நீங்கள் தேவனை நம்புகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தேவன் உங்களை நம்புவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் கரத்தை பிடிச்சி சொல்லுங்கள், அதே மூஞ்ச பாருங்கள், வேறு வழி இல்லை, பார்த்து தான் ஆகணும். பார்த்துட்டு பாடல் பாடும்போது மட்டும் தேவனை ஆராதிச்சிங்கன்னா நீங்கள் தேவனை நம்புறீங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவனை ஆராதிச்சிங்கன்னா தேவன் உங்களை நம்புவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த யூதர்கள் அநேக வாலிபர்கள் தான் அடிமையாக கொண்டு போகப்பட்டாங்க பாபிலோன் தேசத்தில். ஆனால் இந்த வேதத்தில் இடம்பெற்ற நாலு பேர் மட்டும்தான், யார், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு, இவங்க நாலு பேர் மட்டும்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அநேக யூதர்களும் அங்கே இருந்தாங்க, ஆனால் அவங்களாம் தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் இடைவிடாமல் அவங்க ஆராதிக்கலை. தானியேலும் அவருடைய நண்பர்களும் மட்டும்தான் ஆராதித்தாங்க, தேவன் அவர்களை தப்புவித்தார். ஹல்லேலூயா. அவருடைய நண்பர்கள் அடுத்தது, அந்த மூன்று நண்பர்களும் என்ன பண்ணுறாங்க, சிலையை நிப்பாட்டிட்டு சிலையை செஞ்சுட்டு அந்த பாபிலோன் தேசத்து ராஜா சொல்கிறாரு, இந்த சிலையை நீங்கள் வணங்கணும் அப்படின்னு. அப்போ கூட இருந்த எல்லா யூதர்களும் தலை வணங்குறாங்க, அங்கே இருந்த அந்த மூணு வாலிபர்கள் மட்டும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், இந்த சிலையை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தையும் படிக்கலாம், தானியேல் 3:17. அப்பொழுது அந்த வாலிபர்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்கள், எல்லாரும் நீங்கள் வணங்கணும்னு சொல்கிறாங்க, எல்லா யூத ஜனங்களும் அங்கே தான் இருக்கிறாங்க, எல்லா உண்மையான தேவனை ஆராதிக்கிற கூட்டமும் அங்கே தான் இருக்குது, ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. ஆனால் மூன்று வாலிபர் மட்டும் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க சொல்கிறாங்க என்னென்ன, நாங்கள் ஆராதிக்கிற, அவங்க எங்கே ஆராதிச்சாங்க, மறுபடியும் என்ன யோசிக்கிறீங்க, அவர் எங்கே பாட்டு பாடினார், அவங்க பாட்டு 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 பாடி தேவனை ஆராதிக்கல, வாழ்க்கையில் தேவனை ஆராதித்தாங்க. ஹல்லேலூயா. எல்லா காரியத்துலேயும் உண்மையாக இருந்தாங்க, செய்கிற சின்ன சின்ன காரியத்தில் உண்மையாக இருந்தாங்க, தன்னோட வேலை காரியத்தில் உண்மையாக இருந்தாங்க. ஹல்லேலூயா.
அதை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற, அதாவது நாங்கள் பாட்டு பாடின தேவன் இல்லை, நான் பாட்டு எழுதின தேவன் இல்லை, நான் கிட்டார் வாசித்த தேவன் இல்லை, நான் சிடி போட்ட தேவன் இல்லை. உடனே யோசிக்கிறீங்க, யாரோ இவர் எந்த ஊழிக்காரையோ குறை சொல்கிறார், நான் என்னையே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் தான் கிட்டார் வாசிக்கிறேன், நான் தான் பாட்டு எழுதுறேன், நானும் பாட்டு பாடுறேன், நானும் சிடி போட போகிறேன். அல்லேலூயா. அது மட்டும் ஆராதனை இல்லை, அதெல்லாம் பண்ணிவிட்டு என் வாழ்க்கை நான் எப்படி ஒன்றா வாழ்ந்தேனா தேவன் அந்த ஆராதனையை அங்கீகரிப்பாரா? இல்லை. வாழ்க்கையில் தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. பாடல்ன்றது ஒரு பகுதி தான், வாழ்க்கையில் தேவனை ஆராதிச்சு பாருங்கள். அதான் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், அவர் விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் தன்னை வணங்க மாட்டோம். அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்குதா இல்லையா? இல்லைனாலும் சொல்லுங்கள், என் தேவனை என் வாழ்க்கையில் நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆசீர்வாதம் இல்லைனாலும், அவர் கொடுக்கலனாலும், அவர் மட்டுமே உண்மையான தேவன். அல்லேலூயா. அவரை மட்டுமே நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா. அப்படி சொல்லும் போது தான் அங்கே அற்புதம் நடக்குது. அவங்கள தூக்கி எங்கே போடுறாங்க? அக்னி சுவாலையில் போடுறாங்க. அப்படி போடும் போது என்ன நடக்குதாங்க? போட்டு வந்தவங்களாம் செத்து போயிடுறாங்க. அக்னி உள்ளே போட்டு வந்தவங்களாம் செத்து போயிடுறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறவங்க, நான்காவது நபராக மனுஷனுக்கு ஒப்பானவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோட கூட பாதுகாப்பாக அக்னியில் இருக்கிறதா? அல்லேலூயா. அக்னியான தேவன் அவர் கூட இருக்கும்போது உலக பிரகாரமான அக்னி என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவங்க வெளியே வரும்போது அந்த புகையின் கூட வாசனை கூட அவங்க மேலே இல்லையா? அல்லேலூயா. ஆ தேவன் அவங்களை பாதுகாத்து எரிகிற அக்னி அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உள்ளே எரிஞ்சு அவங்க சாகணும். ராஜா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்னடா உள்ளே போட்டால் இவங்க சாகணுமே, இந்த சிலையை வணங்க சொன்னால் வணங்காமல் இருக்கிறாங்க, இவங்களை உள்ளே தூக்கி போட்டால் சாகணும், ஆனால் உயிரோடு இருக்கிறாங்க, இன்னொரு ஆள் யாரோ இருக்கிறாங்களே, நம்ம மூணு பேர் தான் போட்டோம், நான்காவது நபராக உள்ளே யாரோ இருக்கிறாங்களே, அவங்கள வெளியே வர சொல்கிறாங்க. அவங்க நான்கு பேரும் வெளியே வராங்க. அல்லேலூயா. அதுதான் நம் தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், நம்மளை தப்பு வைக்க வல்லமே உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தானியலின் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இடைவிடாமல் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். அவர் பலத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஸோ நம்முடைய பாடல் மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஆராதிங்க. அல்லேலூயா. இதை நான் அதிகமாக உணர்வேன், யாரும் பர்ஃபெக்ட் இல்லை, யாரும் பரிசுத்தமாக வாழ்ந்து முடிச்சிட முடியாது. ஸோ நம்மளோட வாழ்க்கையில் சிறு சிறு காரியங்களில், நம்ம வேலை ஸ்தலத்தில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய படிப்பின் காரியத்தில், நம்ம வீட்டில், சின்ன சின்ன காரியங்களில் உண்மையாக இருக்கும்போது தேவன் உங்களை நம்புவார். இந்த மகன் உண்மையாக இருக்கிறா, இந்த மகன் எல்லா காரியத்திலையும் உண்மையாக இருக்கிறா, இவளை நான் ஆசீர்வதித்தா அதுக்கு பிரயோஜனமாக இருப்பான். அல்லேலூயா. அநேக யூதர்கள் அங்கே இருந்த போதிலும் எல்லாரையும் தேவன் பாதுகாத்தார், யாரும் சாகலை, ஆனால் தேவனுக்காக நின்றவர்களை மாத்திரம் தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா. அதையும் படிக்கலாம். தானியேல் முதலாம் அதிகாரம் 20வது வசனம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். ஹலேலூயா. அந்த ராஜா அடிமையா கொண்டு வரப்பட்ட தானியேலையும் அவனுடைய நண்பர்களையும் பார்த்துட்டு, அந்த உலகத்தில் இருந்த பாபிலோன் தேசத்தில் இருந்த எல்லா மந்திரவாதிகளையும் பில்லிசூன்யம் பண்ணுறவங்களையும் சாஸ்திரிகளையும் ஞானிகளிலையும் 10 மடங்கு சம்மத்தர்களாக கண்டானோம். அல்லேலூயா. 10 மடங்கு இவர்கள் ஞானி உள்ளவர்களாக இருந்தாங்களாம், தானியேலும் அவருடைய நண்பர்களும். அநேக யூதர்கள் இருந்தாங்க, ஆனால் கத்தர் இவங்களை மட்டும்தான் உயர்த்தினார். அல்லேலூயா. ஏன்னா அவங்க கத்தரை தன்னுடைய வாழ்க்கையில் ஆராதிக்கிறவங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து இந்த அற்புதத்தை செய்ய முடியும். சின்ன சின்ன காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், தேவன் உங்களை சந்திக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சாட்சி, போன வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சாட்சி. நான் வீட்டில் பேசிக்கொண்டு இருக்கும்போது திடீர்னு என்ன இடத்துல கேட்டாங்க, உனக்கு எத்தனை லட்சம் வேணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு 30,000 ரூபா வேணும்னு. ஏய், என்னடா 30,000 ரூபா கேட்குறேன், நான் எத்தனை லட்சம் வேணும்னு கேட்குறேன். சும்மா பேச்சுவார்த்தை தான், சும்மா பேசினுக்கிறோம். அவங்க கேட்குறேன், எத்தனை லட்சம் வேணும் உனக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை எனக்கு 30,000 வேணும்னு.
நான் லட்சத்தில் கேட்குறேன், நீ 30,000 கேட்குறியான்னு. ஆமாம், என்னோடய இப்போது நான் என்னோடய ஊழியத்துக்கு அடுத்த காரியத்துக்கு ஒரு 30,000 ரூபாய் எனக்கு தேவை, எனக்கு 30,000 ரூபாய் போதும், லட்சம்லாம் வேணாம், நீங்கள் 30,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு. ஆ சரி, 30,000 ரூபாய் தானே குத்தலாம், அதுக்கு போய் என்ன ஆகுது அப்படின்னு பேசிட்டுச்சு. அடுத்த நாளில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, ஒரு பிரதர் கால் பண்ணார். கால் பண்ணி அவர் சொன்னார், பிரதர் நானும் ஒரு வருஷமாக கேட்டுனுக்கிறேன் உங்கள் மினிஸ்ட்ரிக்கு நான் காணிக்க அனுப்பணும்னு சொல்லி, நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் அனுப்புங்க, நான் காணிக்க அனுப்பணும் அப்படின்னார். ஆ சரி பிரதர் அப்படின்ட்டு நான் ஜாப் பண்ணேன், எனக்கு சமாதானமாக இருந்தது. நான் என்னோடய அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சி விட்டேன். அனுப்பிச்சி விட்டோடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 1,000 ரூபாய் தங்குன்னு என்னோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சு. அடா பாவி, 1,000 ரூபாய் கடை இது பேச்சு பேச்சுன்னு இருந்தே அப்படின்னு. பரவாயில்ல, 1,000 ரூபாய் கூட பெரிய விஷயம் தான், நம்ம அதை வச்சு எதுனா நோட்டீஸ் ஏதாவது போகிறதுக்கு பிரயோஜனமாக இருக்குமே அப்படின்னு. உடனே அவர் திருப்பி ஒரு 1/2 மணி நேரத்தில் கால் வந்துச்சு, பிரதர் நான் அனுப்பிச்சினேன் பைசா வந்துச்சு அப்படின்னு. ஆ பிரதர், 1,000 ரூபாய் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், ஆமாம் பிரதர் சும்மா செக் பண்ணேன், 1,000 ரூபாய் வந்துச்சானே, 29,000 ரூபாய் மறுபடியும் அனுப்புகிறேன் அப்படின்னார். ஹல்லேலூயா. நான் பயந்து போய் நான் சொல்கிறேன், பிரதர் அவ்வளோ வேணாம், நீங்கள் கம்மியாக அனுப்புங்க அப்படின்றேன். அவர் சொன்னார், இல்லை பிரதர் உங்கள் ஊழியத்துக்கு நான் 30,000 ரூபாய் அனுப்பணும்னு நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், நான் அனுப்புகிறேன் அப்படின்னார். நான் கேட்டேன் அதே 30,000 ரூபா. ஹல்லேலூயா. அப்புறம் தான் யோசித்தேன், ஐயோ கொஞ்சம் ஜாஸ்தியாக கேட்டிருக்கலாமோ. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் உங்களோட தேவைகளை சந்திப்பார், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை கொடுப்பார். அதுக்கு அதிகமாகவும் கொடுக்க மாட்டார், அதுக்கு கம்மியாகவும் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, நான் அனுபவிக்கிறேன், என் தேவன் என்னை சந்திக்கிறத நான் அனுபவிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆச்சரியமான விதத்தில் அவர் என்னை சந்திக்கிறத நான் அனுபவிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களையும் அவர் போஷிப்பார், உங்களையும் அவர் வழி நடத்துவார். நீங்கள் எந்த கேள்விக்குறியோடு வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, இது எப்படி ஆகுமோனோ என்பதை நீங்கள் ஒரு கேள்விக்குறியோடு கூட இருக்கலாம். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தேன். ஒரு பிரதர் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அதான் சொன்னேன், இது எப்படி ஆகுமோ தெரில பிரதர், என்ன ஆகுமோ தெரில, எப்படி இந்த 30,000 ரூபாய் சந்திக்கப்பட போதோ தெரில, ஆனால் கத்தர் சந்திப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். சொல்லி முடித்து 2 நாள் கூட ஆகல, கத்தர் சந்தித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையிலையும் சந்திப்பார் அவர். இன்றைக்கும் பிரத்யட்சமாக தன்னோட பிள்ளைங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன். தானியலோட வாழ்க்கையில் மாத்திரம் நடக்கலை, இன்றைக்கும் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. அடுத்து ஒருத்தர் தேவனை ஆராதித்தார், தன்னோட வாழ்க்கையில் ஆராதித்தார். இதுதான் வேதத்தில் முதல்ல ஆராதனை அப்படின்ற பேர் வந்திருக்குது. இங்கிலீஷில் வர்ஷிப்னு இருக்குது, ஆனால் தமிழில் நம்மளுக்கு வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தொழுது கொள்ளுவோம்னு மாற்றிட்டாங்க. ஆனால் இங்கிலீஷில் வர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வேதத்தில் ஒரு இடத்துல பேர் வருது. அது எங்கேன்னா படிக்கலாம், ஆதியாகமம் 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். ஹல்லேலூயா. நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் படிச்சிங்கன்னா அந்த இடத்துல வர்ஷிப்னு வருது. அதாவது ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய ஈசாக்க தன்னுடைய ஒரே மகனை பலி செலுத்தும்படியாக கூட்டு கொண்டு போகிறாரு. எங்கே கூட்டு போகிறாரு, மோரியா மாலைக்கு கூட்டு போகிறாரு. அவரும் தன்னுடைய வேலைக்காரர்களும் எல்லாரும் போகிறாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாது ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை பலி செலுத்த போகிறாரு அப்படின்னு ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் அவர் மாத்திரம் அந்த பிள்ளையை கூட்டி கொண்டு போகிறாரு. அப்படி போகும்போது அந்த மலை கிட்ட வந்தவொடனே அந்த மலையாண்ட அவருடைய வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இங்கே இருங்க, நானும் பிள்ளையாண்டனும் மேலே போயிட்டு ஆராதனை நடத்திட்டு வரோம், வர்ஷிப் பண்ணிட்டு வரோம், தொழுது கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பிள்ளையை கொண்டு போய் அங்கே படுக்க வச்சு கழுத்தை வெட்டி துண்டு துண்டாக வெட்டி பலி செலுத்தணும், அதை எப்படியா ஆபிரகாம் கீழே சொல்கிறாரு, ஆராதனை செலுத்திட்டு வரோம், நாங்கள் தொழுது கொண்டு வரோம், தேவனை தொழுது கொண்டு வரோம். எப்படி பார்த்து அவனுடைய பிள்ளையை பலி செலுத்துகிறாராம், ஆனால் தொழுது கொண்டு வருவாரான். இதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா. இதுதான் வாழ்க்கையில் ஆராதிக்கிற ஆராதனை. அப்படின்னா இங்கே என்ன புரியுது, தேவனுக்கு கீழ்ப்படிதல் ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தியிருப்பார், பேசியிருப்பார், ஆனால் தேவனுக்கு அது கீழ்ப்படையும் போது தேவனுடைய பார்வையில் அது ஆராதனையாக மாறுதான். ஹல்லேலூயா. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், பிரதர் ஊழியம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா, ஊழியம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப கஷ்டம்.
அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்கள், பக்கத்தில் கரத்தை பிடிச்சி சொல்லுங்கள், மறுபடியும் அந்த மூஞ்சை பாருங்கள். எவ்வளோ நேரம் தான் என் மூஞ்சே பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்ச நேரம் அந்த மூஞ்சை பாருங்கள் பக்கத்தில் பார்த்து. ஊழியம் செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் கத்தருக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இது என்னோடய வாழ்க்கையில் நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். ஊழியம் செய்கிறது ஈஸியாக போய் செஞ்சுட்டு வந்துடுறோம், ஆலயங்களுக்கு போகிறோம், வெளியே போகிறோம், நாங்கள் போய் பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனால் என்னோடய பர்சனல் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது மிகவும் கஷ்டமாக இருக்குது, மிகவும் கடினமாக இருக்குது, நம்மளை நாமே ஒடுக்க வேண்டியதாக இருக்குது. அது தான் ஆண்டவர் பார்க்குறார். அல்லேலூயா. அதுதான் நான் முன்னாடியே சொன்னது போல், நீங்கள் பாடல் பாடி தேவனை ஆராதிச்சிங்கன்னா நீங்கள் தேவனை நம்புகிறீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இடைவிடாமல் தேவனை ஆராதிச்சிங்கன்னா தேவன் உங்களை நம்புகிறார். அல்லேலூயா. அவர் மேலேருந்து பார்க்கும்போது தானியல் வித்தியாசமாக இருக்கிறான். எல்லாம் யூதர்களாக தான் இருக்கிறாங்க, எல்லோரும் என்னோடய பிள்ளைங்க தான், ஆனால் தானியல் வித்தியாசமாக இருக்கிறான், அவருடைய நண்பர்கள் வித்தியாசமாக இருக்கிறாங்க. நான் அவர்களை நம்புகிறேன், அவர்களை உயர்த்தினாலும் என் நாமத்தை அவங்க பிரஸ்தாபப்படுத்துவாங்க, அவங்க சிங்கக்கபியில் போனாலும் நான் அவனை காப்பாற்றினா அதுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அவங்க அக்னி ஜுவாலையில் அவங்கள போட்டாலும் அவங்கள நான் காப்பாற்றினா எனக்கு பிரயோஜனமாக இருக்கும், என் நாம மகிமைக்காக அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி தேவன் இறங்கி வந்து அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நேசிக்கிற தேவன் தான், உங்களை எல்லாரையும் நேசிக்கிறாரு, தன்னுடைய பிள்ளையாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் தேவன் நேசிக்கிறார் தான். ஆனால் அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்களை, தன்னுடைய வாழ்க்கையில் ஆராதிக்கிற பிள்ளைங்களை அவர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என்னோடய வாழ்க்கை உயரணும்னா என் வாழ்க்கையில் நான் உண்மை ஆராதிக்கணும், என் வேலை ஸ்தலத்தில் நான் உண்மை ஆராதிக்கணும், நான் எல்லாம் கருத்திலும் உண்மையாக இருக்கணும், நான் ட்ரை பண்ணுறேன் ஆண்டவரே. யாரும் உண்மையாக இருக்க போகிறதில்லை, ஆனால் தேவனுடைய பார்வையில் நம்ம இருக்க ட்ரை பண்ணுவோம், கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சூழ்நிலை மாறும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ வந்திருக்கிற சூழ்நிலை மாறும், நீ எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறியோ அந்த சூழ்நிலை மாறும். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹலெலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹலெலூயா.